ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கியூனிட்டேட் தமிழில் வந்து கத்தார் லுசைல் சிட்டியில் 3D ஸ்ட்ரீட் ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. அதை தான் பார்க்க போகிறோம். இந்த லுசைல் சிட்டின்னு சொல்கிறது கத்தாரில் புதிதாக உருவாக்கப்பட்டு வரும் ஒரு சிட்டி. கடலோரமாக அழகான பில்டிங்களை கட்டி பெரிய ஒரு சிட்டி ஒன்று உருவாக்கிட்டுருக்காங்க. அந்த சிட்டியில் இப்போ புதுசாக வந்து 2022 ஃபீஃபா வேர்ல்டு கப் ஸ்டேடியத்துக்கு முன்னுக்கே 3D ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று 3D டிஸ்பிளேலாம் வச்சு ரெண்டு சைட்டுக்கும் அழகான பில்டிங் ஒரே மாதிரி கட்டி அதில் லைட்லாம் போட்டு புதிய ஒரு 3D ஸ்ட்ரீட் ஒன்று உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு தான் வந்திருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம் அந்த ஸ்ட்ரீட் எப்படி இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் பெரிய ஒரு 3D டிஸ்பிளேன்னு வச்சுருக்காங்க. அதில் சிங்கம் நடந்து வர மாதிரி 3Dன்னு சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும். நம்ம ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ பார்த்தோம்னா அது ரியலாக நம்ம ரியலாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குறது அந்த 3D டிஸ்பிளே. சரி, கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. வந்துட்டோம் நாம இந்த லுசைல் 3D ஸ்ட்ரீட்டுக்கு. பாரு, ரெண்டு சைட்லேயும் ஒரே மாதிரியான அந்த பில்டிங்கை கட்டி ஃபுல்லாக அதில் லைட்லாம் போட்டு கலர் கலர் லைட்லாம் போட்டு சோடிச்சு எவ்வளோ அழகாக வச்சுருக்குங்க. இந்த லுசைல் சிட்டி வந்து அரவாசி தான் நிலப்பரப்பு, மீதி அரவாசி கடலில் மண்ணை கொட்டி நிரப்பி தான் இந்த லுசைல் சிட்டியை மொத்தமாக உருவாக்கி வச்சுருக்கேன். நம்ம மெட்ரோவில் தோஹாவில் இந்த மெட்ரோவில் ஏறினோம்டா லாஸ்ட் ஸ்டேஷன் லுசைல் ஸ்டேஷன் QNB ஸ்டேஷன். அதில் வந்து இறங்கினோம்டா முன்னுக்கு ஃபீஃபா வேர்ல்டு கப் ஸ்டேடியம் இருக்கும் இந்த இருக்குது. அதில் ரைட்டுக்கு திரும்பி நடந்தோம்டா அப்படியே இந்த 3D ஸ்ட்ரீட் வரும். கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. இந்த லுசைலுக்குள்ளே நம்ம மெட்ரோவில் சுற்றணும்டா இந்த இருக்கு மெட்ரோ ட்ரம் ஸ்டேஷன். இங்கே வந்தோம்டா இந்த லோக்கலில் லுசைலுக்குள்ளே வந்து ஃபுல்லாக மெட்ரோ ட்ரம் தான் தெரியும். மெட்ரோ மாதிரி தான், கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதுதான் இந்த 3D ஸ்ட்ரீட். இன்னும் இதுக்கு சரியான வேலையெல்லாம் முடியலை, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கு. இந்த பில்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சால் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அழகாக இருக்கு. இந்த லுசைல் சிட்டியில் வேலையெல்லாம் கம்ப்ளீட் ஆகினா வேறு லெவலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பகலையில் வந்தால் ஒரு மாதிரி இருக்கும், இரவையில் வந்தால் வேறு மாதிரி இருக்கும். இந்த லைட்லாம் போட்டு அடையாளமே தெரியாத மாதிரி இருக்கும். இந்த நமக்கு நேராக பெரிய டவர் ரெண்டு தெரியுது, அதான் பிளாசா டவர். கொஞ்சம் அந்த டஸ்டி கிளைமேட்டாக இருக்கிறதுல சரியாக தெரியுதில்லை, இல்லாட்டி அந்த டவர் ரெண்டும் அந்த ரோட்டுக்கு நேராக நல்ல லுக்காக இருக்கும். வண்டியில் வரக்குள்ள சூப்பராக இருக்கும் வீடியோக்கு. நான் அன்றைக்கி மெட்ரோவில் தான் வந்தேன், நேரத்தை நடந்து வீடியோ எடுக்கணுன்றது. இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு நடந்து போனால் தான் நம்ம அந்த 3D ஸ்க்ரீனுக்கிட்ட போகலாம். வாங்க அப்படியே போய் பார்ப்போம். சரியா, இப்போ நம்ம சிக்னலில் நிற்கும், நேராக நடந்து போகணும். நடந்து போனால் தான் அந்த டிஸ்பிளேக்கு போகலாம், 3D டிஸ்பிளேக்கு. அப்படியே இங்கேருந்து சுற்றி பார்த்துட்டு போ. பில்டிங்லாம் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது, லைட் போட்டு ஒரே கோல்டு கலரில் இருக்கு பில்டிங்கெல்லாம். இரவையில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு அழகான ஒரு இடம். இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் ஆகாதால பகலையில் வரத விட இரவையில் வந்தோம்னா நல்லா அழகாக இருக்குது. சரியா, பில்டிங்க்கு முன்னுக்கு வந்துட்டோம் பாருங்கள். இதில் வந்து ஒரு டிஸ்பிளேயில் நிறைய டிஸ்பிளே வச்சுருக்கு 3D டிஸ்பிளே. பட் இதில் வந்து ஹைலைட்டாக தெரிகிறது இந்த சிங்கம் இருக்கிற டிஸ்பிளே தான். ஒவ்வொரு நாட்டு கொடியும் போட்டு வச்சிருக்கீங்க இந்த ஃபிஃபாக்காக. இங்கே இருக்கு லைட்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகான டிசைனில் லைட்லாம் கொடுத்துருக்கீங்க இந்த போஸ்டில். இங்கே வண்டியில் வாரத்தோட மெட்ரோவில் வந்தோம்டா வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ச
லுசைல் முடிகிறதுக்கு இந்த 3D ஸ்ட்ரீட்லேருந்து கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். லுசைல் முடிவிடம் எண்டு சொல்லலாம் இந்த ஏரியாவை. ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு நடந்துட்டுருக்கேன், இதெல்லாம் முடிஞ்சால் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு இதில் ஒரு 3D ஒன்று வச்சுருக்கு, இந்த வாட்டர் ஃபால் மாதிரி பாருங்கள் எவ்வளோ பெரிய டிஸ்பிளே, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வீடியோவில் பார்க்குறதோட நேராக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். பட் இந்த டஸ்டி வெதர் இல்லாமல் இருக்கும்னு சொன்னால் இன்னும் நல்லா கிளியராக தெரியும் வீடியோவில். இந்த தூசி இருக்கிறதால வீடியோ வந்து கொஞ்சம் மங்களாக தான் தெரியும். ரைட் சைடில் ஒரு டிஸ்பிளேன் வச்சுருக்கு, அந்த கலர் புக வர மாதிரி செஞ்சு வச்சுருக்கு. கத்தாரில் இருக்கிற ஆக்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல சான்ஸ், இப்படியான இடங்கள்லாம் பார்க்குறது லைஃப்பில் ஒரு தரமாகுது, வந்து பார்த்துட்டு போகலாம். மெட்ரோவில் ஏறினோம்னா 4 ரியாலோட விஷயம் முடிஞ்சு, வாரத்துக்கு 2 ரியால் போகிறதுக்கு 2 ரியால். போகக்குள்ளே இங்கேருந்து அந்த சைட்டை கவர் பண்ணிவிட்டு வரக்குள்ளே அங்கேருந்து இந்த பக்கம் வீடியோ இருக்கும். பேர் ஃபேமிலியாக வந்து இந்த இடத்துல ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வேலையெல்லாம் முடிஞ்சிக்கிட்டால் சூப்பராக இருக்கு, வேறு லெவலாக இருக்கு. சிங்கம்பார 3D டிஸ்பிளே காணலை, ஒருவேளை என்ன சிங்கத்தை போடலையோ, சிங்கம் தூங்கிட்டோ ஒருவேளை. ஃபுல்லாக
செக்யூரிட்டியை போட்டு நிறைச்சி வச்சிருக்கு இந்த ஏரியாவில். நல்ல பெரிய பெரிய டிஸ்பிளே, கிட்ட வந்து பார்த்தா தான் இதில் பெருசு விளங்குது வீடியோவில் பார்க்குறதோட. ஃபைனலாக பிளாசா டவருக்கு முன்னுக்கு வந்துட்டோம். பகலையில் நல்லா கிளியராக தெரியும். இந்த லுசைல் ஏரியாவில் ஆல்மோஸ்ட் எப்போ பார்த்தாலும் அந்த டஸ்டி வெதராக இருக்கிறதால கொஞ்சம் மங்களாக தான் தெரியும். இந்த ஏரியாவில் இருக்கிற பில்டிங்லாம் குளிர்காலத்தில் நல்லா கிளியராக இருக்கும். கிடைக்கிடைக்க மழை பெய்யும், மழை பெஞ்சுக்கிட்டே போகும், சூப்பராக இருக்கும். விண்டர் சீசனில் இங்கே வந்து சுற்றி தெரியறதுக்கு செம்மையாக இருக்கும். இவ்வளவு தான் அந்த 3D ஸ்ட்ரீட். இதோட ரிட்டர்ன் போகும். இங்கே அடுத்த சைட்டுக்கு மாறி இங்கே சைட்டை காட்டுறேன்னு பாருங்கள். ஃபிஃபா டைமில் இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அந்த டைம்லையும் வர கிடச்ச வாரன் வந்து எடுத்துக்காரு, வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் சூப்பராக இருக்கும். இன்னும் வேலை முடியலை, அதுக்குள்ளே சின்ன சின்ன கொஃபி ஷாப்லாம் திறந்து வச்சிருக்கு. வேலை முடிஞ்ச அந்த குளிர் டைமில் ஃபுல்லாக கொஃபி ஷாப்பும் கெஃபிட்டரியாவும் தான் இருக்குது. ரோட்டு ஃபுல்லாக ஆக்கலை தான் இருக்குது. இந்த டிஸ்பிளேயில் வந்து ஃபிஃபாட லோகோவும் அடுத்து ஃபுட்பால் யூஎன்பியோட ஃபுட்பாலும் போட்டு வச்சுருக்கு. நல்லா அழகாக இருக்குது. இந்த பில்டிங்கில் தான் லயன் டிஸ்பிளே போட்டு வச்சுருக்கு. இந்த நமக்கு முன்னுக்கு தெரிகிறது தான் லயன் பாரு ஸ்க்ரீன். தெரியுங்க லயன் பார் அப்படிலாம் காட்டுறேன். பாருங்கள் சிங்கம் வருது. இந்த 3D பார்க்கக்குள்ள நம்ம ரியலாக சிங்கத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அப்படியே முன்னுக்கு நடந்து வந்து காலை வைக்கிறது வர சூப்பராக இருக்கு. வீடியோவில் பார்க்குறத விட நேராக பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கு. இன்றைக்கு பார்த்து சும்மா வேர்த்து ஊற்றுது, நல்லா சூடாக இருக்குது. Hi bro, how are you? இன்னும் இந்த இடத்துக்கு வேலை முடியலை. மெக்டொனால்ஸ் பப்பா டோனில் வந்துட்டு எல்லாம் வந்தீங்கடா, ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு பிரச்சனை இல்லை. மெட்ரோவில் வாரினீங்க மறக்காமல் மாஸ்க் எடுத்துக்கோங்க. கத்தாரில் மாஸ்க் தேவையில்லைன்னு சொல்லி மெட்ரோவில் வந்தீங்கடா, மெட்ரோக்குள்ளே மாஸ்க் இல்லாட்டி நாட் அலோவ்ட்.